உலகமே உற்று நோக்கியிருந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவு வெளியாகியிருக்கு. மீண்டும் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த நிலையில் மீண்டும் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அமெரிக்க அரசியலை நீண்ட காலம் உற்று நோக்கி வரக்கூடிய எழுத்தாளர் திரு பி ஏ கிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கங்க. ட்ரம்புடைய வெற்றிக்கும் கமலா ஹாரிஸுடைய தோல்விக்கும் முக்கியமான காரணம் என்ன? ட்ரம்புடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம், அவருக்கு அமெரிக்க மக்களிடம் பலத்த செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான். இரண்டாவது காரணம், திரு பைடன் அவர்கள் தன்னுடைய தான் நிற்பேன் என்பதை திரும்ப பெற்றுக்கொண்டது மிக தாமதமாக பெற்றுக்கொண்டார். அது இரண்டாவது காரணம். மூன்றாவது முக்கியமான காரணம், கமலா ஹாரிஸ் ஒரு பெண், அதுவும் கருப்பினம், தெற்காசியை சார்ந்த ஒரு பெண் என்ற இந்த மூன்று காரணங்கள் தான் ட்ரம்பின் வெற்றிக்கு காரணம், ட்ரம்பின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொல்வேன். ட்ரம்புடைய வெற்றி இந்தியாவிற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்காவில் ட்ரம்ப், இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்புறவு அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம். இது ஒரு நேர்மறையான தாக்கத்தை எப்படி இந்தியாவுக்கு பலன் கொடுக்கும்? இந்த ட்ரம்ப் மோடி நட்பு என்பது தற்காலிகமானது. ட்ரம்ப் வந்து நட்பை அமெரிக்காவினுடைய அதனுடைய முன்னேற்றத்திற்கு அந்த நட்பை வந்து ஒரு தடையாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த நட்பு வந்து அந்த முன்னேற்ற அமெரிக்காவின் முன்னேற்றத்துக்கு உறுதியளிக்குமானால் அந்த நட்பை ஏற்றுக்கொள்வார். அது தடையாக இருக்குமானால் அந்த நட்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் உள்ள இந்த உறவு பல முரண்களால் நிரம்பி இருக்கிறது. முதலில், இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்லும் படித்த இளைஞர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களில் வேலையை பறிக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு நிற்கிறது. அந்த குற்றச்சாட்டை ட்ரம்பே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் H-1B விசாவுடைய எவ்வளவு பேருக்கு கொடுக்க போறான்றது தெரியல. வந்து அது குறையும் போது இந்தியாவுடன் அமெரிக்கா செல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறையும். அப்போது இந்தியா அமெரிக்காவுடைய அந்த உறவு வந்து அவ்வளவு வலுவாக இருக்காது என்று சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து, இந்தியா தன்னுடைய நாட்டை ஒரு வரி, அதிக வரிகள் விதித்து தன்னுடைய நாடுகளில் வெளிநாட்டினுடைய சரக்குகள் வர முடியாமல் தடை செய்கிறது என்று ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவும் இந்தியா வந்து மாற்றப்போவதில்லை. தம்பு சொல்வதனால் இந்தியா வந்து மாற்றப்போவதில்லை. எனவே இந்தியா கூட ஒரு வணிகம் செய்யும் போது இந்தியாவுடைய அந்த இந்தியாவுடைய வரிகள் வந்து உயரா இருக்கும் போது அமெரிக்கா திரு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்காவும் நாங்கள் இதை மாதிரி இதற்கு எதிர்வினையாக நாங்களும் வரிகளை உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது நடக்கும் போது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்லக்கூடிய அந்த சரக்குகளுடைய மதிப்பும் சரக்குகளுடைய எண்ணிக்கையும் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த உறவு வந்து பேச்சுவார்த்தை, அதாவது பேச்சளவிலோ அல்லது ரெண்டு பேரும் கட்டுப்பிடிக்கக்கூடிய இந்த உறவு இருக்குமே தவிர, மற்றபடி இந்த உறவு வந்து தற்காலிகமாகத்தான் இந்த உறவு வந்து மிக உயர தூக்கி பிடிக்க முடியுமே தவிர, லாங் டேர்ம் பேசிஸ்ல பார்க்கும்போது இந்த உறவு எவ்வளவு தூரம் போகும் என்று சொல்றது வந்து ரொம்ப தயக்கமா இருக்கு எனக்கு. வந்து நீங்க முக்கியமான புள்ளியை தொட்டீங்க. உள்ளூர் மக்களுக்கு அமெரிக்கர்களுக்கு தான் வேலை அப்படின்றதுதான் அவருடைய ட்ரம்புடைய பார்வை, முன்னுரிமை அப்படின்றது அவருடைய பார்வை. இப்ப ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு தேவையான H-1B விசாவை முன்கூட்டியே கணித்து எவ்வளவு டேலி பண்ணணும் அப்படின்றத அவங்க அனுமானிச்சிருப்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவருடைய போக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. H-1B விசா கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை குறையுமா, இல்லை அணுகுமுறை எப்படி இருக்கும்? அது அந்த அணுகுமுறை வந்து அமெரிக்கனுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்துங்க. அந்த அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒண்ணும் சொல்ல முடியும். எப்படின்னா, அணுகுமுறை வந்து நிச்சயமாக அதிகமா இருக்காது. அது குறையதான் வாய்ப்பு இருக்குமே தவிர அதிகமாக இருக்க வாய்ப்பே இருக்காது. அது ஒன்று. இரண்டாவது, தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு போகும் அந்த அந்த தொழில்நுட்ப பாய்ச்சல் இருக்கு பாருங்க, அந்த பாய்ச்சல் வந்து இந்தியாவுக்கு எதிராகத்தான் கேட்கறது. ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவு வரும்போது இந்தியாவில் இன்று நடைபெறக்கூடிய பல வேலைகளுக்கு அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். செயற்கை நுண்ணறிவு வந்து அமெரிக்காவில் ரொம்ப முன்னேற்றத்தில் இருக்கு. செயற்கை நுண்ணறிவுடைய ஆராய்ச்சி வந்து அது வரும்போது
இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு வந்து நிச்சயம் பாதிக்கத்தான் செய்யும். அப்படி பாதிக்கும் போது அமெரிக்கா இந்திய உறவு வந்து பாதிக்கப்படும் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். இஸ்ரேல் ஹமாஸ் உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த போர்களை ட்ரம்புடைய வருகை அப்படின்றது முற்றுப்புள்ளி வைக்குமா? அதான் உக்ரைனை பொறுத்தவரை ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார், உக்ரைன் வந்து ரஷ்யாவோட இணக்கமாக செல்ல வேண்டும், ரஷ்யா அதாவது எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இணக்கமாக செல்ல வேண்டும், முடிந்தால் அவருடைய ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் ட்ரம்ப் ஜனவரியில் அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்கும் அந்த பணமோ அல்லது ஆயுதங்களோ குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி குறையும் போது உக்ரைன் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அதனால் உக்ரைன் வந்து ரஷ்யா கூட உடன்படிக்கை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும்போது அந்த போர் வந்து நின்று போய்விடும். அது உலகத்துக்கு நல்லது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை ட்ரம்ப் வந்து மிக மிக ஒரு இஸ்ரேலுக்கு மிக மிக ஒரு சாதகமான ஒரு நிலையைத்தான் இதுவரை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் சில இடங்களில் வேற மாதிரி பேசினாலும் மொத்தமாக பார்க்கும்போது அவர் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு நிலையைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த போரில் அவர் ஈரானையும் மிக மிக இன்ஃபேக்ட் ஈரானுடன் அமெரிக்கானோட உறவு வந்து முன்னால் வலுவாக இருக்கும்போது இவர் தான் அதை உடைச்சார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அது வந்து அந்த ஈரானோட அக்ரிமெண்ட் ஒபாமா சென்ற அக்ரிமெண்ட் வந்து அவர் திரும்ப பெற்றுக் கொண்டு வந்து ட்ரம்ப் திரும்ப பெற்றுக் கொண்டார் வந்து. அதனால ஈரான் பொறுத்தவரையிலும் மற்றபடி பாலஸ்தீனை பொறுத்தவரையிலும் ட்ரம்புடைய வருகை வந்து அவர்களுக்கு நன்மை அளிக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. தெற்காசியாவில் சீனாவுடைய ஆதிக்கம் அப்படின்றது ட்ரம்ப் வருகை என்ன மாதிரி கையாளும்? இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தெற்காசியா, அதாவது ட்ரம்ப் வந்து வரும்போது ட்ரம்ப் சைனா வந்து அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப, அதாவது இன்று உலகத்தை நீ பார்க்கும்போது உற்பத்தியில் வந்து சைனா தான் முதல்ல இருக்கு, 34% 35% இருக்கு, அடுத்தது அமெரிக்கா இருக்கு 15-16% இருக்கு. அதனால உற்பத்தி விஷயத்தில் சைனாவுடன் போட்டி போடக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்த உலகத்தில் என்று அமெரிக்கா ஒன்று தான். அதனால அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் அந்த இந்த போட்டி வந்து நிச்சயம் இருக்கும். இந்த போட்டியை வந்து வெவ்வேறு விதமாக அமெரிக்கா அது கையாளும். இப்போது தைவானை வந்து அமெரிக்கா வந்து ஆதரிக்கிறது. இப்போ தைவான் வந்து தனி நாடாக வேண்டும் என்று ஒரு 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 பேச்சு எழுந்து அதை அமெரிக்கா வந்து ஆதரித்தால் சைனா சும்மா இருக்காது. இப்படி இருக்கும்போது அந்த அது இந்த நிலைமை வந்து இப்போது வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன நடக்குங்கிறது வந்து இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு 4-5 வருடங்களில் தைவான் அந்த ஏரியா இருக்குல்ல, தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த தைவானுக்கும் சைனாவுக்கும் அந்த கடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சிறு போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் வந்து இருக்கிறது. சைனா வந்து தைவானை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமையை வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறது. அது ரொம்ப குழப்பமா இருக்கு, அதை பத்தி சொல்ல முடியாது. அது கமலா ஹாரிஸ் என்ன ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்களோ அதே நிலைப்பாடு தான் ட்ரம்ப்பும் இந்த விஷயத்துல எடுப்பார். அதனால அது இந்த இப்போது வந்து அது மிக தெளிவாக என்னால சொல்ல முடியலை. சரி, இப்ப சீனா உடைய ஆதிக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சா இந்தியாவை பயன்படுத்துமா? அமெரிக்கா இந்தியா ஒரு பகடைக்காயாக அமெரிக்கா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா, அல்லது அமெரிக்காவை பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய சீனாவுடனான பிணக்குக்கு அல்லது எல்லை பிரச்சனைக்கு தீர்வுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை யாருக்கு யார் சாதகமாக இருப்பாங்க, யாருக்கு யார் கருவியாக மாறுவாங்க? அதாவது சீனாவை பொறுத்தவரை அமெரிக்கா நம்ம குவாடில் வந்து இந்தியாவும் இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் குவாடில் இருக்கும்போது இந்தியாவுடைய அந்த பங்கு வந்து மிக மிக சிறியது. ஏன்னா அங்கே அந்த ஏரியாவில் இல்லை, இந்தியா வந்து தள்ளி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இந்தியா வந்து இல்லை. ஆனால் இந்தியா வந்து அமெரிக்காவுடைய அந்த நட்பை வந்து பயன்படுத்தி சீனாவுடைய அந்த ஆக்கிரமிப்பையோ சீனாவுடைய நெருக்கலையோ சமாளிக்க இந்தியா வந்து முயலும் என்பது உண்மை. ஆனால் அது வந்து அது எதையும் பயனளிக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்தியா வந்து சீனா, அதாவது நான் லாங் டேர்ம் வியூ சொல்லும்போது இந்தியா சீனாவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி
இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இந்தியாவும் சீனாவும் ஒன்றுக்கொன்று தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர இன்னொரு நாட்டின் மூலமாக அதை தீர்த்து கொள்ள முயன்றால் அது பலனளிக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது லாங் டேர்ம் பேசிஸ்ல ஷார்ட் டேர்ம் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் வந்து பண்ணலாம். ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ்ல வந்து இந்தியாவும் சீனும் தொடர்ந்து பார்த்தை தங்கள் நடத்தி தங்கள் நிலையை தீர்த்து கொள்ள வேண்டும். இப்ப நேற்று நடைபெற்ற வெளியான தேர்தல் முடிவு அப்படின்றது இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிவதற்கான வழிவகுத்திருக்கு, இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அதாவது இந்தியா, அதாவது எப்பஐ இருக்கா இல்லையா, இந்தியாவுடைய பணம் வந்து இந்தியாவுடைய முந்து சந்தையுமே வந்து வெளிநாட்டினுடைய முதலீட்டாளர்களுடைய அந்த அவருடைய அவர்கள் எவ்வளவு தூரம் கொண்டு வராங்களோ அதையும் கொண்டு வந்தா சந்தை மேலே ஏறுது, அவங்க எடுத்துட்டாங்க சந்தை வந்து குறையுது இல்லையா. இப்பொழுது அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு அமெரிக்காவை தெரிஞ்ச யூஃபோரியா இல்லையா, அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு புதுகுலமாக இருக்கிறதுனால சந்தையிலேருந்து வெளியில் போகிறது வந்து இது சான்ஸ் வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் இந்திய ரூபாய் இன்னும் குறைய இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு இன்னொரு 10-15 நாள்லேயே இன்னும் ஒரு மாதத்துலேயே அது ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிடும், ஒரு சீரான நிலைக்கு வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய ஃபெடரல் வங்கியுடைய வட்டி விகிதம் தான் உலகம் முழுக்க தங்கத்தின் மீதான விலை ஏற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கு. தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவில் வட்டி குறைப்பா அதிகரிப்பு இருக்குமா, தங்கத்தின் விலையில இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது வந்து எகைன் இது வந்து ஒரு $1 million க்வெஸ்சன். அது வந்து இவர் ட்ரம்ப் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கிற பொறுத்து இருக்கு. அது வந்து இஸ் டூ ஏர்லி டு சே, அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது என்னால. ஐ டோன்ட் ஹேவ் எனி யூனோ க்ளூ ஆன் திஸ். இப்ப அமெரிக்காவுடைய ஆயுத விநியோகம் அப்படின்றது இன்னைக்கு உலகத்தில் முழுக்க இருக்கக்கூடிய போர் நடைபெறக்கூடிய நாடுகளுக்கு அவங்க தான் வெப்பன் சப்ளையர். ஸோ அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் கம் பொலிட்டீஷியன். அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும்னா பொருளாதார ரீதியாகவும் வலுவாக இருக்கணும். அவருடைய கொள்கை அப்படின்றது நேட்டோலேருந்து எல்லா பொருளாதார உதவியும் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அவருடைய ஸ்டேட்டஸ்கோவாக இருக்குது. ஸோ தொடர்ந்து தடையற்ற ஆயுத விநியோகம் இஸ்ரேலுக்கு இருக்குமா, உக்ரைனுக்கு இருக்குமா? உக்ரைனுக்கு நிச்சயம் இருக்காதுங்க. ஏன்னா உக்ரைனுக்கு அவங்க கொடுக்குற ஆயுதம் வந்து அவருக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து இருக்காது. இஸ்ரேலுக்கு வந்து இருக்கும். இஸ்ரேல் ஏனுக்குன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஜூஸ் லாபி வந்து இருக்குது அமெரிக்காவில். அந்த லாபி வந்து ட்ரம்ப்புக்கும் சாதகமாக செயல்படுறதுனால இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து திரும்ப இஸ்ரேல் நிச்சயம் கொடுக்க தான் கொடுப்பாங்க. பட் மற்ற இடங்களில் வந்து விற்கும் போது ட்ரம்ப் அரசுக்கும் கமலா அரசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. அமெரிக்காவுடைய ஆமமன் இண்டஸ்ட்ரி இப்போ இராணுவ உற்பத்தி தளங்கள் வந்து அதற்கு பணம் பண்ணுகின்ற வேலையை அமெரிக்காவுடைய எந்த ஜனாதிபதியும் செய்து கொண்டு தான் இருப்பார். ட்ரம்பாக இருந்தாலும் சரி கமலா ஹாரிஸாக இருந்தாலும் சரி அதில் ஒரு வித்தியாசம் இருக்காது. உலகம் பூரா அதோட அமெரிக்கா ஆயுதம் வந்து விற்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதில் ஒரு மாற்றமும் இருக்காது. நேற்றைய தேர்தல் முடிவும் அது இந்தியா உறவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய வியூகத்தையும் உங்களுடைய ஆழ்ந்த அரசியல் அனுபவத்தையும் உங்களை பயந்துகிட்டீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.